ஹலோ எவ்ரி ஒன், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். எம்பிபிஎஸ் காலேஜை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், அண்ட் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் எவ்வளோ, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த காலேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த காலேஜோட நேமை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு சில காலேஜை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஒரு பிளேலிஸ்ட் போட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் அந்த இடத்துல இருக்கலாம். சரி, இப்போ நம்ம ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜோட எம்பிபிஎஸ் சீட்ஸ் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜில் 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இருக்குது. அந்த 100 எம்பிபிஎஸ் சீட்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடுது. பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து 85%, அது வந்து ஸ்டேட் கோட்டா. அதுவே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 6 சீட்ஸ் வந்து போயிடுது. பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து 79 சீட்ஸு, அது ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா. சரிங்களா? அண்ட் இந்த ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா 7.5 ரிசர்வேஷனுக்குலாம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா 13,610 ரூபாய் தான் பே பண்ணுற மாதிரி வரும். இதுவும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றதால 13,610 ரூபாய் தான் நீங்கள் பே பண்ணணும். இதுதான் வந்து டியூஷன் ஃபீஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்கை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்டேட் கோட்டாவுக்கான கட் ஆஃப் மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க் இது. அண்ட் இந்த விஷயத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஓசி கேட்டகரி எடுத்துக்கும் போது லாஸ்ட் இயர் வந்து 618 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 626 நம்ம எதிர்பார்க்கலாம். பிசிக்கு 605 லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 606 நம்ம எதிர்பார்க்கலாம். பிசிஎம்க்கு 603 மேலே லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிது. அண்ட் இந்த வருஷம் 611 நீங்கள் எடுக்கணும். இதான் சேஃப் மார்க்காக இருக்கும். எம்பிசிக்கு 590 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 600 மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். எஸ்சிக்கு 509 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 514 நீங்கள் எடுக்கணும். எஸ்சிஏக்கு 446 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 453 நீங்கள் எடுக்கணும். எஸ்டிக்கு 446 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த டைம் வந்து 451 நீங்கள் எடுக்கணும். இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இதிலிருந்து ஒரு 8 மார்க் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். சரி, இப்போ நம்ம 7.5 ரிசர்வேஷன் அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் இயர் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு சீட் வந்து அலோகேட் ஆகியிருந்தது. அதர் கேட்டகரிஸ்க்கு இந்த காலேஜில் 7.5 ரிசர்வேஷனுக்கு அலோகேட் ஆகலை. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயருக்கு வந்து பிசிக்கு 360 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் 364 வந்து எடுக்கணும். அண்ட் எம்பிசிக்கு லாஸ்ட் இயர் 363 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் 371 மேலே எடுக்கணும். அண்ட் எஸ்சிக்கு 319 லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் 325 எடுக்கணும். அண்ட் மற்ற கேட்டகரிஸ்க்கு சப்போஸ் இந்த வருஷம் வந்து சீட் அலோகேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜை பற்றின ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.